பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் யாஷ்வி ஜெய்ஸ்வால் தொடர் நாயகன் விருதை வென்றுள்ளார். இந்திய அணி இறுதிச் சுற்று வரை போனதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் என்றே சொல்லலாம். இந்த அணியில் இவர் மட்டும் தனியாக நின்று 400 ரன்கள் வரை சேர்த்துள்ளார். மும்பையில் தங்கியிருக்கும் இவர் தனது வாழ்வாதாரத்திற்காக பானிபுரியை விற்று வருகிறார். ஆசாத் மைதானத்தில் இவர் தங்க சிறிய இடம் கிடைத்த நிலையில் விளக்கு மற்றும் கழிவறை கூட இல்லாமல் இவர் மிகவும் கஷ்டப்பட்டும் வந்துள்ளார். மும்பையில் தன்னோடு விளையாடுறவங்க சக வீரர்களுக்கு முன்பாக பானிபுரி விற்றது தனக்கு நெருக்கடியை தந்ததாகவும் பல இடங்களில் இவர் குறிப்பிட்டும் இருக்கிறார். ஆனால் தற்போது ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக இவர் 2.4 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டு மிகவும் பெருமைக்குரிய விஷயம். அந்தளவுக்கு இவர் வாழ்க்கையில் உயர்ந்தும் இருக்கிறார். அரையிறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டியில் இவர் 113 ரன்களை குவித்து பாகிஸ்தானை திரும்பவும் அவர்கள் ஊருக்கு செல்ல காரணமாக அமைந்தவர். இதை அடுத்து தனது யூடியூப் சேனலில் சோயப் அக்தர் இளம் வீரரை பற்றி பாராட்டியும் வந்தார். அது மட்டும் இல்லாமல் யாஷ்வி ஜெய்ஸ்வால் இந்திய அணியில் பல உச்சத்தை தொடுவார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த யாஷ்வி ஜெய்ஸ்வால் தன்னுடைய தந்தையோடு மும்பைக்கு வந்து ஆசாத் மைதானத்தில் அடிக்கடி சென்று பயிற்சியை மேற்கொண்டு வந்துள்ளார். ஆனால் தனது தந்தை வந்து தன்னுடைய ஊருக்கே திரும்பி செல்ல முற்பட்ட போது தான் அவர் திரும்பி செல்ல மறுத்தும் இருக்கிறார். மும்பையிலே தங்கி விடுறதுக்கு அவர் முடிவும் எடுத்திருந்தார். இந்த நேரத்தில் தன்னுடைய ஆட்டத்தின் மூலமாக ஆசாத் மைதானத்தில் தங்க இடமும் கிடைத்தது. ஆனால் என்ன கொடுமைனா அதில் விளக்கும் கழிவறையும் இல்லாமல் அங்கே தங்க இடம் கிடைக்க நேர்ந்தது. ஆசாத் மைதானத்தில் தங்கிய இவருக்கு தன்னுடைய குடும்பத்தாரிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்காத நிலையில் தனது வாழ்க்கையின் வாழ்வாதாரத்திற்காக ஜெய்ஸ்வால் வந்து பானிபுரி விற்று வந்தார். காலையில் போட்டியில் விளையாடி சதம் அடித்துட்டு மாலையில் பானிபுரி விட்டது தனக்கு வருத்தத்தை அளித்ததாகவும் அவர் கூறியிருந்தார். ஆனால் தன்னுடைய முழு கவனமுமே கிரிக்கெட்டில் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஆசாத் மைதானத்தில் இருந்த பயிற்சியாளர் ஜுவாலா சிங் கண்ணில் ஜெய்ஸ்வால் பட்டிருக்கார். அவரோட துணையோடு கடந்த ஆண்டில் நடைபெற்ற விஜய் அசாரே கோப்பை தொடரில் விளையாடி தேர்வான நிலையில் மும்பைக்காக விளையாடிய ஜெய்ஸ்வால் அந்த தொடரில் ஜார்க்கண்டுக்கு எதிரான போட்டியில் 154 பந்தில் இரட்டை சதம் அடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். இதையடுத்து ஜெய்ஸ்வாலுக்கு தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருந்திருக்கு. குறுகிய காலகட்டத்திலே அடுத்தடுத்து அண்டர் 19 உலகக்கோப்பை தொடருக்கு இந்திய அணியில் இவர் இடம்பெற்றிருக்கிறார். இவர் தொடரில் சிறப்பாக விளையாடி இந்த உலகக்கோப்பையில் இவர் 400 ரன்களை குவித்திருக்கிறார். இதையடுத்து இவர் தொடர் நாயகன் விருதையும் வென்றிருக்கிறார். இது மிகவுமே பெருமைக்குரிய விஷயமாகும். நேற்று நடந்த இறுதிச் சுற்றில் எதிர்பாராத விதமாக வந்து இந்திய அணி வங்கதேசத்துக்கு எதிராக வந்து விளையாடியில் இந்திய அணி மிகவும் தோல்வியடைந்தது. இந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து 88 ரன்களை சேர்த்திருந்தார். இந்த 88 ரன்னுன்றது இந்திய அணியோட மொத்த ஸ்கோரில் பாதின்றது குறிப்பிடத்தக்கது. இவரின் ஆட்டத்தை பார்த்து வியந்த ரசிகர்கள் நமக்கு இன்னொரு கோலி தோனி கிடைத்து விட்டார்னு மகிழ்ச்சியில் இருக்காங்க. மேலும் இவர் பல உச்சத்தை தொட நாமளும் வாழ்த்துவோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு 6 தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.